ஏன் இவங்களுக்கு எல்லாம் அப்படி ட்ரைனிங் கொடுக்குறீங்க? முடியாதனால ஆள் வச்சு வசூல் பண்றதா? ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் எதுக்கு வசூல் பண்ணுவாங்க? இதுக்கெல்லாம் நீங்க வந்து தூக்கம் போட்டுக்கிறீங்களா? போலீஸ்காரங்களுக்கே ஒவ்வொரு 50 கிலோமீட்டருக்கு 50 கிலோமீட்டர் நின்று கொடுத்துட்டு போறாங்க. இப்ப இவங்களெல்லாம் வந்து பார்த்தா அப்புறம் பொதுமக்களும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. யாருன்னே தெரியாம யூனிஃபார்ம் இல்லாத ஒருத்தர் வந்து நீங்க வண்டியை மறுத்து நீங்க வாங்குறீங்கன்னா வாங்கினீங்க இடைமறித்து வசூல் வேட்டை. வாகனங்களுக்கு தொந்தரவு கொடுத்து லஞ்சம் வாங்கியதாக 2 SSI உட்பட 6 பேர் ஆயுதப்படைக்கு மாற்றம். யார் என்ன இல்லாம ஒரு வண்டியை தேக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டு அப்படி இருக்கு, யாரையும் குறை சொல்றதுக்கெல்லாம் இல்ல. சார் சார், இவர் உண்மையாலுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா இல்லையா? ஐடி கார்டு இல்லைன்றாரு, எப்படி நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்? போலீஸா நிஜமான அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா? ஐடி கார்டு எதுக்கா போய் பேசுறேன்? நீ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா? நிஜமா நீ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா? போலீஸ்காரங்க பேரை கெடுக்க வரியா? பண வசூலில் ஈடுபட்ட ஒரு இளைஞர் கைது. திருச்சி SP வருண்குமார் அதிரடி நடவடிக்கை. உண்மையில போலீஸ்காரங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? தயவு செஞ்சு காவல்துறையோட பேரை கெடுக்காதீங்க. நீங்களாம் வண்டியை தேக்கி நீ பணம் வாங்குற அவ்வளவு தைரியமா இவ்வளவு பெரிய ஹைவேல இந்த போலீஸ் ஒட்டி பக்கத்துல நிக்கிறப்பவே அவ்வளவு தைரியம் உங்களுக்கு? திருச்சி மாவட்டம் தொட்டியம் காட்டுப்புத்தூர் பகுதியில் ரோந்து வாகனத்தில் பணிபுரிந்த வடிவேல், செல்வம் ஆகிய 2 SSI தலைமை காவலர் பாலச்சந்திரன், முதன்மை காவலர் சாந்தமூர்த்தி, காவலர்கள் நந்தகுமார், அண்ணாமலை உள்ளிட்ட காவலர்கள், முசிறி மாவட்டம் தாப்பேட்டையை சேர்ந்த 32 வயதான ராஜ்கமல் என்ற இளைஞர் பிரின்சா போலீஸாக இருக்கும் நிலையில் அவரை வைத்து அந்த வழியாக நெடுஞ்சாலையில் வரும் வாகனங்களை இடைமறித்து பணம் வசூல் செய்வதாக வீடியோ ஒன்று வைரல் ஆனது. சார் சார், இவர் உண்மையாலுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா இல்லையா? ஐடி கார்டு இல்லைன்றாரு, எப்படி நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்? போலீஸா நிஜமான அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா? ஐடி கார்டு எதுக்கா போய் பேசுறேன்? நீ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா? நிஜமா நீ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா? போலீஸ்காரங்க பேரை கெடுக்க வரியா? இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட திருச்சி SP வருண்குமார் அந்த 6 காவலர்களையும் கூண்டோடு ஆயுதப்படைக்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்ததோடு இளைஞர் ராஜ்கமல் மீது காட்டுப்புத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய உத்தரவிட்டிருக்கிறார். திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் போலீசார் மீதே நடவடிக்கை எடுத்திருப்பது போலீஸ் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.